வணக்கம் இன்னைக்கு ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கில் நம்ம ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு என்னென்னா ஒரு நம்ம ஏர் பறக்கும் போது அதுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதோடய டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்னு ஏர் வேஸ்ட்டில் இருக்கலாம் இல்லை லேண்டிங் டேக் ஆஃப் இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ரேஷனுக்கும் ஏர்போர்ட் ஏர் கிராஃப்ட் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ண முடியாது அதோட தனிச்சையாக வந்து செய்ய முடியாது அது கண்டிப்பாக என்ன இருக்குன்னா கீழே இருந்து நம்ம இருந்து கொடுக்குற சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸும் அதுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்தா அப்படி தான் அந்த கைடன்ஸ்லாம் அதை என்ன பண்ணுவோம் அது ஏர்வைஸ் வந்து பறக்கவோ இல்லை ஒரு இடத்துக்கு லேண்டாகவோ டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு இன்சன் கிடைக்கும் ஸோ அந்த கண்ட்ரோல் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராக்கில் வந்து ஒரு ரன்வேயில் வந்து ஒரு கிராஃப்ட் இறங்க போதும் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ மேலே இருக்க ஒரு ஏர்க்ராஃப்ட் கீழே இறங்க போகுதுனா உடனே இறங்காது ஸோ அதை வந்து ஸ்பீடை குறைக்கும் இன்னொரு ஏர் கிராஃப்டுக்காக அது வெயிட்

ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவன் சொன்னோட டெஃபினேஷன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கொலிஷன் அதாவது அவாய்ட் பண்ணுறது ரெண்டு கிராஃப்ட் வந்து ஒரே இடத்துல ஏர் ட்ராஃபிக்கில் வந்துடக்கூடாது அதே மாதிரி லேண்டிங் அது டேக் ஆஃப் அப்படியும் கொலுஷன் நடந்துடக்கூடாது அடுத்து வந்து டு ஆர்கனைஸ் அண்ட் எக்ஸ்பிரைட் த ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் டிராஃபிக்கோட ஃப்ளோ வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டு த பைலட்ஸ் சப்போர்ட்ஸ் டு த பைலட்ஸ் கொடுக்கணும் ஸோ இட் பிளே செக்யூரிட்டி ஆர் டிஃபென்சிவ் ரோல் ஆர் இஸ் ஆப்ரேட்டட் பை த மிலிட்ரி இன் சம் கண்ட்ரிஸ்

ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து சுற்றி வந்து ஒரு மினிமம் கிலோமீட்டர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும் சுற்றி வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்கும் ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதா என்ன பண்ணுறது நம்ம ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட டியூட்டி மாடர்ன் ஏர் கிராஃப்ட்ஸ் ஹாவ் அ கொஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் விச் ப்ரொவைட் அடிஷனல் சேஃப்டி பை வார்னிங் பைலட்ஸ் வென் அதர் ஏர்க்ராஃப்ட்ஸ் கெட் டு க்ளோஸ் ஏடிசி இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் அன் ஏர்போர்ட் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு நர்வ் சென்டர் அதான் வந்து எல்லா கம்யூனிகேஷன்ஸையும் வந்து க எல்லா ட்ரான்ஸ்போர்ட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஏர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் மஸ்ட் என் சேஃப் கன்வீனியன்ட் அண்ட் எக்கனாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஏ ஃப்ரம் ஒன் ஏர்போர்ட் தான் அனர் ஏர்போர்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கிராஃப்ட் மேலே கிளம்புது அப்படின்னா அது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் போய் சேரணும் ஷார்ட்டஸ்ட் அண்ட் சேஃப் டிஸ்டன்ஸில் போய் சேரணும் அப்போ தான் அதுக்கு ஒரு எக்கனாமிக் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் தான் ஏடிசியோட ஒர்க்கு

ஸோ மொத்தம் வந்து நாலு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சென்டர் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு த ஃபாலோவிங் கேட்டகரிஸ் ஏர்போர்ட் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏர்வே டிராஃபிக் கண்ட்ரோல் ஏர்வே கம்யூனிகேஷன் நான் ஏர்வே டிராஃபிக் கண்ட்ரோல் ஏர்போர்ட்டில் இருக்கலாம் ஏர்வேயில் இருக்கலாம் ஏர்வே கம்யூனிகேஷன் நான் ஏர்வே ஏர்வேலில் பறக்காத ஏர்போர்ட்ஸோட கம்யூனிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ராஃபிக் கண்ட்ரோல் பார்க்கலாம் ஸோ டு கைட் எ ஏர் கிராஃப்ட் டிசைட் டு லேண்ட் ஆர் டேக் ஆஃப் ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட்னாலே உங்களுக்கு தெரியும் லேண்டிங் டேக் ஆஃப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ டு கண்ட்ரோல் த டேக்ஸிங் ஆஃப் ஏர் அரைவிங் அண்ட் டிபார்ட் ஏர்க்ராஃப்ட் பிட்வீன் ஆப்ரான் த ரன்வே இட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை த ஏர்போர்ட் ட்ராஃபிக் கண்ட்ரோல் டவர் ஸோ அந்த ஏர்போர்ட் ட்ராஃபிக் கண்ட்ரோல் டவர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரன்வேல வந்து எந்த ஏர்க்ராஃப்ட் பார்க்கணும் எது வந்து டேக்ஸி வேலை வந்து ஆப்ரான் ரீச் பண்ணணும் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பைலட்ஸுக்கு வந்து ஏர் ட்ராஃப் ஏர்போர்ட் ட்ராஃபிக் கண்ட்ரோல் டவர் தான் கைடன்ஸ் கொடுப்பாங்க ஏர்வே டிராஃபிக் கண்ட்ரோல் செகண்ட் திங் this regulates மூவ்மெண்ட் movement of ஏர் கிராஃப்ட் along the ஏர் ரூட் வித் அடிக்குவேட் lateral அண்ட் vertical separation டு அவாய்ட் collision எஸ்பெஷலி when the விசிபிலிட்டி இஸ் புவர் ஸோ விசிபிலிட்டி வந்து புவராக இருக்கும்போது அந்த traffic ஏர்வேயை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வெர்டிகல் செப்ரேஷன் and adequate lateral separation இதுக்காக வந்து கொடுக்கறதான் பார்த்தீங்கன்னா ஏர்வே டிராஃபிக் இட் இஸ் டேக்கன் கேர் பை ஏர் ரூட் டிராஃபிக் கண்ட்ரோல் சென்டர் ஏஆர்டிசி ஸோ ஏஆர்டிசிங்கிறது ஒவ்வொரு ஏரியாலேயும் அந்த அந்த இடத்துல இருக்கும் so நம்ம கண்ட்ரீயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு இடத்துல இருக்கும் இட் இஸ் இன் மும்பை சென்னை கொல்கத்தா நாக்பூர் அலகாபாத் டெல்லி ஜோத்பூர் அண்ட் அகமதாபாத் திஸ் ஏடிசி சென்டர்ஸ் வில் கம்யூனிகேட் வித் பைலட் அண்ட் கைட் தம் மானிட்டர் தம் கண்ட்ரோல் தம் வென் அவர் த ஃபிளைட் இஸ் ஃபிளையிங் த்ரூ ஏர் ரூட் அண்டர் த ஜாக்ராபிக் கண்ட்ரோல் இப்போ சென்னைன்னு எடுத்துகிட்டோன்னா சென்னையை சுற்றி ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் கண்ட்ரோல் இருக்கும் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பைலட்டுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க அடுத்து ஏர்வே கம்யூனிகேஷன் தேர்ட் ஒன் தேர்ட் ஃபங்க்ஷன்

அது வந்து நம்ம ஜென்ரலான ஏர் டிராஃபிக் இருக்குல்ல அந்த பாத்தில் வந்து அது இன்டர்ஃபியர் ஆகாம பார்க்குறதும் தேர்ட் ஃபோர்த் கண்டிஷன் ஜென்ரல் ஆர் நான் ஏர்வே ட்ராஃபிக் கண்ட்ரோல் ஸோ அடுத்து அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட நெட்ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம் த நெட்வொர்க் ஃபார் கண்ட்ரோலிங் த ஏர் ட்ராஃபிக் கேன் பி டிவைட் டூ த்ரீ பார்ட்ஸ் கண்ட்ரோல் வித் இன் த டெர்மினல் ஏரியா கண்ட்ரோல் ஓவர் த ஏர்வேஸ் ஏர்வே கம்யூனிகேஷன் ஸோ அடுத்து ஹோல்டு ஹோல்டிங் ஃபிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது பார்க்கலாம்

அது வந்து ஒவ்வொரு கீப் மூவிங் வித் வெர்ட்டிகல் சப்ரேஷன் தேர் ரிலீஸ்டு ஒன் பை ஒன் பை இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் ஸோ ஒரு டேர்க்ராஃப்ட் வந்து எப்படி ரன்வேயில் வந்து இறங்குது அப்படிங்கிறது திஸ் ஆர் தி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம் அடுத்து வந்து ஃப்ளைட் ஆப்ரேஷன் ரூல்ஸ் பற்றி அல்லது ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் ரூல்ஸ் ஸோ அதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது விஷுவல் ஃப்ளைட் ரூல்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட் ரூல்ஸ் விஎஃப்ஆர் அண்ட் ஐஎஃப்ஆர் கண்டிஷன்ஸ் ரெண்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து விஷுவல் ஃப்ளைட் ரூல்ஸ் அதை பற்றி பார்க்கலாம் இஃப் விஎஃப்ஆர் கண்டிஷன் ப்ரிவைல் த ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் டூரிங் த ரூட் இஸ் ப்ராக்டிகலி நாட் ரொக்கேட் சின்ஸ் பைலட்ஸ் கேன் மெயின்டைன் டிசைட் செப்பரேஷன் பை விசுவல் எய்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கனா இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட் ரூல்ஸ் ஐஎஃப்ஆர் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த விசபிலிட்டி இஸ் லோயர் தென் த லிமிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைலட்டே வந்து விசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவர் வந்து விசிபிலிட்டி ரூல்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்குவார் ஸோ அதர்வைஸ் வீ ஹேவ் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளைட் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ராஃப்ட் டெஸ்டினேஷன் ஏர் ரூட் டு பி ஃபாலோட் த டிசைட் ஆல்டிடியூட் இன்ஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டிப்பார்ச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபிளைட் ப்ளான்ஸ் அப்ரூவ்ட் நோ சேஞ்சஸ் அளவு வித்தௌட் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் த ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் சென்டர் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் எயிட்ஸ் என்னென்ன வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் டிவைசஸ் ஆர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் ரூட் எய்ட்ஸ் ஆர் ஏர்வே எயிட்ஸ் அந்த ரூட்டுக்கு எயிட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் அடுத்து லேண்டிங் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டி அடுத்து விஷுவலுக்குரிய ஃபெசிலிட்டி ரூட் எயிட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோயிங் எய்ட்ஸ் அது அவைலபிள் டு த பைலட் டூரிங் ஹிஸ் ஃப்ளைட் ஃப்ரம் ஒன் ஏர்போர்ட் டு த அனதர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ரூட் சர்வேலன்ஸ் ரேடார் ஏர் டு கிரவுண்ட் கம்யூனிகேஷன் ஏர்வே பிகான் டைரக்ஷன் ஃபைண்டர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட் அடுத்து லோ மீடியம் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ ரேஞ்ச் மார்க்கர் பிகான் டாக்டிக்கல் ஏர் நேவிகேஷன் ஹை ஃப்ரீக்வன்சி வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ஆம்னி டைரக்ஷன் ரேஞ்ச் ஸோ இந்த டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க ரூட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்து லேண்டிங் எயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சர்ஃபேஸ் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட் ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் ரேடார் இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் ப்ரெசிஷன் அப்ரோச் ரேடார் அண்ட் அப்ரோச் லைட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டிங் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு எயிட்ஸும் என்னென்னங்கிறத பார்க்கலாம் ஸோ ஏர் ரூட் சர்வேலன்ஸ் ரேடார் அப்படிங்கிறது இட்ஸ் எ லாங் ரேஞ்ச் ரேடர் இன்ஸ்டால் அலாங் த ஏர்வேஸ் டு கீப் எ வாட்ச் ஆன் த ஏர்கிராஃப்ட் ஸோ இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஏர்வே ஏர்வேலேருந்து ஏர்போர்ட் வந்துட்டுருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் அந்த ஏர்வேயோட ஏர்க்ராஃப்ட் எப்படி பறக்குது அப்படிங்கிறத வந்து கண்காணிச்சுட்ருக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரூட் சர்வேலன்ஸ் ரேடர் ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அந்த ஏர்போர்ட்டில் வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்குள்ளூன்னு பண்ணும் அது வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் அடுத்து வந்து ஏர் டு கிரவுண்ட் கம்யூனிகேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர் அலெவன் டேட்டா வில் பி கன்வே டு பைலட் ஃப்ரம் த கிரவுண்ட் அலாங் த லென்த் ஆஃப் தி ஏர்வே த்ரூ த எஃப்எஸ்எஸ் அண்ட் ஏஆர்டிசிசி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்வே பிகான்

பைலட் ஏபிள் டு பிக்அப் அ ஸ்டெடி டோன் ஸ்டெடி டோனாக இருந்ததுனா இட் இஸ் கரெக்ட்ன தியர் ரூட் அதில் வந்து டாட் டாட் டேஷ் டாட் சிக்னல் இந்த மாதிரி இருந்ததுனா கரெக்டான சிக்னலில் வரல அப்படின்னா மார்க்கர் பிகான் த ஸ்மால் ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அஸ் த மார்க்கர் பிகான் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு த பைலட் ஃபார் டிட்டர்மனிங் ஹிஸ் பொசிஷன் ஆ கிவன் ஏர்வே ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இட் தான் அடுத்த டாக்டிக்கல் ஏர் நேவிகேஷன் டு மெஷர் த அசிமுத் அண்ட் டிஸ்டன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வெரி ஹை ஃப்ரீக்குவென்சி ஆம்னி டேரக்ஷனல் ரேஞ்ச் ஸோ இதான் பார்த்திங்கன்னா விஓஆர் வெரி ஹை ஃப்ரீக்குவென்சி ஆம்னி டேரெக்ஷனல் ரேஞ்ச் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் சிஸ்டம் ஃப்ளைட்டில் அந்த மாதிரி இருக்காது அது வந்து ஏர்போர்ட் ஆர் கிரவுண்ட்ஸில் இருக்கும் இந்த விஓஆஆர் ஸ்டேஷன் சென்ட் அவுட் சிக்னல்ஸ் இன் ஆல் டைரக்ஷன் வித் ஒன் டிகிரி இன்டர்வல் தெர் வில் பி த்ரீ சிக்ஸ்டி ரூட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த முன்னூற்றி அறுபது ரூட்டுக்கும் ஒவ்வொரு டிகிரியில் என்ன பண்ணும் சிக்னல்ஸ் வந்து சென்ட் பண்ணும் ஸோ இந்த சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணணும் ஏர் கிராஃப்ட் ஈச் சிக்னல் கேன் பி கன்சிடர்ட் அஃப்கோர்ஸ் ஏ ரூட் ரெஃபர் டு அஸ் அ ரேடியல் தட் கேன் பி ஃபாலோட் பை அன் ஏர்க்ராஃப்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அந்த விஓஆஆர்லேருந்து வர சிக்னலை மார்க் பண்ணி கரெக்டாக அந்த சிக்னல் வழியாக என்ன பண்ணலாம் ட்ராவல் பண்ணி இறங்கிடலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என் ரூட் அதட் இஸ் விஓரோட என் ரூட் எயிட்ஸ் அடுத்து லேண்டிங் எயிட்ஸ் பற்றி பார்க்கலாம் இட் இஸ் ஏர்போர்ட் சர்ஃபேஸ் டிடெக்ஷன் எக்யூப்மெண்ட் ஸோ விசிபிலிட்டி கண்டிஷன் கம்மியாக இருக்கிற டைத்தில் என்ன பண்ணுவோம் இட் இஸ் டிஃபிகல்ட் இன் ரெகுலேட்டிங் டாக்ஸிங் ஏர்கிராஃப்ட் பிகாஸ் தேர் அனேபிள் டு சி தம் அடுத்து ஏர்போர்ட் சர்வேலன்ஸ் ரைடர் ஸோ அதை நம்ம வீவோ ஆகிற மாதிரி தானது ஏஎஸ்ஆர் ஓ டேட்ஸ் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அண்ட் டேட் ரேஞ்சாக ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸோ லேண்டிங் பண்ணுறதுக்காக உள்ள கைடன்ஸ் அடுத்த லேண்டிங் எய்ட்ஸில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் ஸோ இது இட்ஸ் அ டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் வித் கெய்ட் ஸ்லோப் ஆண்டனா அண்ட் லோக்கலைசர் ஆண்டனா ரெண்டு வந்து இருக்கும் ப்ரிஷிஷன் அப்ரோச் ரைடார் அப்ரோச் ரைடார் ஆர் கிரவுண்ட் கண்ட்ரோல் அப்ரோச் சர்வீசஸை சேம் பர்பஸஸ் அண்ட் ஐஎல்எஸ் எக்ஸப்ட் தட்

அவாய்ட் பண்ணித்த அவாய்ட் பண்ணிடும் ஸோ அதுவும் அதோட நீடை வந்து எலிமினேட் பண்ணிடும் பைலட்டுக்கு வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ திஸ் கிவ்ஸ் எ பைலட் த எபிலிட்டி டு சேஞ்ச் த ட்ராஜெக்டரி இன் மிட் ஃப்ளைட் ஸோ வித் த எய்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர் ஏடிசி பைலட்ஸ் வில் பி ஏபிள் டு மேக் மோர் ஃப்ளைட் பார்த்து ரேஷன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலை வந்து கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஏர்வே அண்ட் ஏர்வே இஸ் ஏ லீகலி டிஃபைன்டு காரிடார் தட் கனெக்ட்ஸ் ஒன் ஸ்பெசிஃபை லொக்கேஷன் டு அனதர் அட் அ ஸ்பெசிஃபைட் ஆல்டிட் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஏர் ஏர்வேஸ் ஏர்வே வந்து காரிடார் இட்ஸ் அ காரிடார் இமேஜினரி காரிடார் அதில் வழியாக தான் என்ன பண்ணுவோம் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து போயிட்டுருக்கும் ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது லோ ஆல்டிடியூட் ரூட்ஸ் அண்ட் விக்டர் ஆர் விக்டர் ரூட்ஸ் ஹை ஆல்டிடியூட் ரூட்ஸ் ஆர் ஜெட் ரூட் ஸோ லோ ஆல்டிடியூட் ரூட்ஸ்னால் எங்கள் எவ்வளோ ஹைட்டென் பார்த்திங்கன்னா இட்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் எபவ் கிரௌண்ட் லெவல் அண்ட் எக்ஸ்டண்ட் அப்போ டு ஒன் ஆல்டிடியூட் ஆஃப் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் ஃப்ரம் த மீன்சி லெவல் ஹை ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் எயிட்டீன் தௌசண்ட் ஃபீட் மீன்சி லெவல் அதோட அதிகமாக இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஜெட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ் வந்து டிராவலாகும் அதே விஷுவல் லைட்ஸ் நம்ம லேண்டிங் பண்ணுறக்குரிய விஷுவல் லைட்ஸு அது ஏர்போர்ட் மார்க்கிங்காகவும் இருக்கலாம் ஏர்போர்ட் லைட்டிங்காகவும் இருக்கலாம் ஸோ இதை பற்றின வீடியோ வந்து தனித்தனியாக பார்க்கலாம் மாறி ஸோ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பற்றி நம்ம பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஏர்போர்ட் இன்ஜினியரிங் சர்வேயிங் ரயில்வேஸ் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ